இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு நெகட்டிவ் கலர் பிளைண்ட்னஸ் பத்தி. அதுக்கப்புறம் 6x6 6x9 கிரேசி திங் விச் ஐ ஃபெல்ட் இஸ் தி பட் கப் நம்ம கப் பண்ணோம். ஸோ அதான் கொஞ்சம் இதாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு வி குட் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஞாபகம் இருக்கா மச்சான் நம்ம எல்லாம் இருக்கான் போது நான் கேட்பேன் மச்சான் நெக்ஸ்ட். ஹலோ கைஸ் உங்களை நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தீங்க லைக் ப்ரோ எஸ்எஸ்பியோட மெடிக்கல்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவில் வந்து ரெக்கமெண்டட் கேண்டிடேட் அண்ட் 100% மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லி வந்த கேண்டிடேட். ஸோ அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவரோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கேட்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் நீங்கள் எஸ்எஸ்பி மெடிக்கல்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பெல் ஐக்கான் எடுத்துங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களை வந்துட்டு சேர்ந்துட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோ போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ் உங்க எல்லாத்தையும் நம்ம சேனலோட வரவேற்கிறேன். இப்போ நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண். அவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்காக எஸ்எஸ்பியில் வந்து ரெக்கமெண்ட் ஆன கேண்டிடேட். ஸோ அவரோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் வெல்கம். உன்னை இப்போ நம்ம வியூஸ் யாரும் பார்க்குறாங்களோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ சீரிஸ் மாதிரி தான் வச்சு பண்ணிருக்கேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே பண்ணலாம் சொல்லிருக்கேன். இப்போ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க எஸ்எஸ்பி மெடிக்கல்ஸ் வந்து எப்படி இப்போ இருக்கும், ஸோ அவங்க வந்து என்ன டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து கேட்டாங்க. பட் நான் எஸ்எஸ் மெடிக்கல்ஸ் அட்டன் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுதான் சரியா இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தமிழ் தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டு பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டேன். அண்ட் கைஸ் ரெண்டு என்ன சொன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் தமிழ் வந்து ப்ராப்ளமா இருக்கும் பட் அவர் நல்லா தமிழ் பேசுவாரு பார்ப்போம். அருண் சொல்லுங்க. நம்மளோட வீடியோஸ் என்ன பாக்குறேன் பார்த்துட்டேன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் எப்படி சொல்லுது மெடிக்கல்ஸை பற்றி சொல்லுன்னா நார்மலா ஒரு 5 days இருக்கும் மெடிக்கல்ஸ் எல்லாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டாக நடந்தது. 3 days தான் மெடிக்கல்ஸ் இருந்தது. பேசிக்லி பார்த்தா இந்த 5 days ஃபர்ஸ்ட் டே தில் கண்டக்ட் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக். ஸோ இந்த 4 tests தான் ஃபர்ஸ்ட் டே நடத்துவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேல தே வில் கண்டக்ட் ஐ இஎன்டி. அதுக்கப்புறம் தேர்ட் டே தே மைட் கண்டக்ட் சர்ஜிக்கல் எக்ஸாமினேஷன். அண்ட் ஃபோர்த் டே டென்டல் எக்ஸாமினேஷன் இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் டே கான்ஃபரன்ஸ், மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபார் மீ எவ்ரி திங் ஹேப்பன்ட் இன் 3 days. லைக் இதெல்லாம் ஃபாஸ்டாக நடந்துச்சு. எனக்கு வந்து மெடிக்கல்ஸ் நடந்தது கமான் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸ் பெங்களூர், அங்கதான் நடந்தது. என் கூட இன்னொரு ரெக்கமெண்டட் கேண்டிடேட் இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேர் தான் அங்கே போனாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி சொல்றது, கொஞ்சம் யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்எஸ்பி விட ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி, டஃபா இருக்கான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரொம்ப அசர்ட்டிவா இருக்கணும். எப்படி சொல்றது, ஆஃப்டர் கெட்டிங் ரெக்கமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வி ஹாவ் டு ஃபில் மெனி ஃபார்ம்ஸ். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் வில் பி டேக்கன் டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் வேர் வில் பி அக்கமடேட்டட். அதுக்கப்புறம் சூன் பை 6:30 ஏதோ 6:30 6:45 வில் ஹாவ் டு லீவ் ஃப்ரம் எஸ்எஸ்பி டு கமான் ஹாஸ்பிட்டல். நம்ம கூட ஒரு மெடிக்கல் என்சிஓ இருப்பாங்க. So, he'll take care of our files. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். அப்படிதான் இருக்கும். இந்த மெடிக்கல்ஸ் பத்தி சொல்லுன்னா ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்ஸ். எனக்கு வந்து இது பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து எக்ஸ்ரே சொல்றீல, எக்ஸ்ரே வந்து பாத்தீனா ஹோல் பாடி எடுப்பாங்க. இஎன்டி தான் இருந்தது. இயர் நோஸ். ஓகே ஓகே. இல்ல ஹோல் பாடி எடுக்கல. அப்ப செக்ஷன் மட்டும் தான். ஓகே ஓகே.
சோ இது இதெல்லாம் நடக்கிற டைம்ல இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போகும்போதும் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. சோ பேசிக்கலி வாட் வி ஹேவ் டு ஃபாலோ இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எவ்வளவு மைனியூட்டா இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனாலும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கணும். சோ தட்ஸ் த கீ டு இட். அதுக்கப்புறம் காமா இருக்கணும், ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் நம்ம லைக் தட் இஸ் வாட் வி ஹேவ் டு கீப் இட். அதுக்கப்புறம் இந்த இஎன்டி இயர் நோஸ் த்ரோட். சோ இஎன்டி போகும்போது ஃபர்ஸ்ட் தே கண்டக்டட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன், லைக் இந்த இயர்ல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இயர் ட்ரம், வேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வேக்ஸ் இருந்ததுன்னா தே மை கிவ் டெம்பரரி அன்ஃபிட் அந்த கொடுப்பாங்க அது. ஸோ ரொம்ப கிளீனா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கண்டக்ட் பண்ணாங்கன்னா இயர் டெஸ்டே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேப்பர் வச்சு காரை கவர் பண்ணிட்டு பின்னாடி இருந்து ஒரு மெடிக்கல் ஆபீசர் சொல்லுவாங்கன்னு சொன்னா கேள்விப்பட்டிருக்கேன். சோ அந்த மாதிரிதான் உனக்கு பண்ணாங்க. லைக் ஒரு இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அதுல வந்து அவங்க பண்ணிருப்பாங்க பின்னாடி மெடிக்கல். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுக்கு ஃபோர்ஸ்டு விஸ்பர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ ஒரு இயர்ல தே வில் கீப் அ பேப்பர் அண்ட் அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த இயர் வி கேனாட் ஹியர் எனிதிங். ஒரு one person will be standing back almost 1.5 meters அதுக்கு பின்னாடி இருந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஸ்பர் பண்ணுவாங்க ஏதாச்சும் லெட்டர் இல்லைனா ஏதாச்சும் நம்பர். ஸோ நம்ம அது இஃப் யூ ஆர் அபிள் டு லிசன் இட் தென் அதே நம்ம லவுடா சொல்லணும். அப்படி புரியுதா? அது லெஃப்ட்லயும் ரைட்லயும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதான் விஸ்பர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட்னா ஆடியோமெட்ரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நம்ம ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஒரு கேபினுக்குள்ள உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் தே வில் பிளேஸ் அ ஹெட்ஃபோன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல சவுண்ட் பிளே பண்ணுவாங்க லெஃப்ட் ரைட். தே வில் கீப் ஆன் சேஞ்சிங் இட். ஸோ எப்போ ஆஸ் சூன் ஆஸ் வி ஹியர் இட் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இங்க இப்போ ரைட்ல கேக்குதுன்னா ரைட்டு, லெஃப்ட்ல கேக்குதுன்னா லெஃப்ட். ஸோ இதுல எப்படி சொல்றது, வி ஹாவ் டு பி நேச்சுரல் அண்ட் வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ் அண்ட் ரொம்ப லிசன் பண்ணணும். லைக் we have to be attentive. ipo nama miss pannidina adu oru negative therilla fd how they manage it I don't know but we have to be very keen in listening. adha adilla oru key adhu da ent la enak irundhadu ana enoda kooda vanda nama oru candidate aman avanukku inda vax oru chinna prachana irundhadu. so he did not he had to clean it adu adanal avanukku oru tr kedachathu ana he cleared it. He was okay. So this is all about ears, ENT. And next, it's all about dental. Dental examination, they have minimum points, like 14 dental points. அப்படி சொல்லுவாங்க. So according to me, I guess, நம்ம உள்ள போகும்போது, we should not have any cavities. இப்போ ஏதாச்சும் cavities ஏதாச்சும் இருந்ததுன்னா, we have to fill it up. In the root canal pathi I am not sure, root canal if it's okay or not adha pathi I am not sure, but and the doctor engitta pesnaanga like for 2-3 minutes. Hello, ah kekudha sir. No, so and the doctor enna sonna namakkulla in the cavities edhu irukka kudada, we have to fill it up. So enakku munnadi ponna oru candidate ka avanukku chinna da oru cavity irundhathu. So doctor gave him a TR and he was supposed to fill it up. அப்படி தான் இருந்தது dental examination. Next வந்து நம்ம eyes. ஐஸுக்கு எப்படின்னா நார்மல் அந்த கலர் பிளைண்ட்னஸ் பத்தி, அதுக்கப்புறம் 6x6, 6x9 they allow it. நார்மலி 6x6 இருக்கணும் அண்ட் 6x9 இருந்தாலும் லைக் ஆஃப்டர் கரெக்ஷன் இட் ஷுட் பி 6x6 அந்த மாதிரி. And LASIK surgery pannirukka kudada, like before the age of 20 we should have done LASIK surgery or laser surgery. Adha solirunga. And so they will give a chart, adukku per I forgot the name na, they'll give a chart and we'll have to read different letters, like different colors la varuvaanga. So we'll have to just read the numbers letters mentioned in it. So if you have to clear it, then it's okay. Adukapram one crazy thing which I felt is they'll put some liquid in our eyes. Appo enna like
நம்ம பியூபில் வந்து டைலேட் ஆயிடும் சோ வி கான்ட் see things that are close அது எதுக்கு அதுக்கு எதுக்கு அப்படி பண்ணுனா லைக் நம்ம தி ஆப்டிகல் நர்வ் இருக்குல்ல ஆப்டிக் நர்வ் சோ டாக்டர் கேன் எக்ஸாமின் இட் மச் பெட்டர் அதுக்காக அவங்க அப்படி பியூபில் டைலேட் பண்ணுவாங்க சோ அதான் கொஞ்சம் இதா இருந்தது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து சர்ஜிக்கல் எக்ஸாமினேஷன் surgical examination we have to be very serious we'll be na we'll have to strip ourselves like dress edum podagudadu so they will examine from head to toes yeah that's a defect in the and madri so we should not have a knock knees apathi kel petirukumla knock knees avanga iruka kudadu adukapram flat foot iruka kudadu sweaty palm iruka kudadu adukapram nama elbow angle onnu irukumla elbow carrying angle nu solluvanga carrying angle so adu vandu 5 to 15 degree from our body andha maadhiri irukanum adukku mele pogakudadu adu like it should not be andha maadhiri kammiya irukakudadu so adu nama konja careful la irukanum apuram nammala next thing is like in next on the next is about we have to cough nama cough pannum so like if they'll check whether if you have any defect like hernia edach irukana they will check adha basic la surgical examination la adha avanga paapanga edach defect iruka physically edach defect iruka irukaangala adha last day vandu idu general testing nu solvanga so adhula blood pressure height weight bmi appadi la andha test la pannuvanga so that's mostly easy no like the best thing is we should not be underweight or overweight and there a chart mention panirupanga so it's available in the internet yeah there no otherwise you link kuda potukalam so that they can go look at it and the madri abida general medical la solluvanga adukku so in the surgical la innoru vishayam enna we have to maintain high personal hygiene like personal hygiene should be as high as possible even nama nails kuda avlo like it should be clean even the unwanted hair should not be there it should be trimmed so proper hygiene should be there adha surgical examination they will look even at that also idha basic procedure da so it's like nammalke nammalala edhum panna mudiyadhu like SSB la we could perform but for medical it has to it's natural we can't do anything if there is any defect here but if it's not possible then it's done so basically in the SSB ki poradhukku munnala munadiye nama enna solradhu oru doctor consult panni indha maadhiri prachana irukana we could just find it out if there is any problem we can rectify indha maadhiri ஜெனரல் மெடிக்கலுக்கு அப்புறம் வில் பி ஹேவிங் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் எப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரிப்போர்ட் வில் பி இன் ஒன் ஃபைல் அந்த ஃபைல் வந்து மெடிக்கல் போர்ட் பிரசிடென்ட் கிட்ட அது போவாங்க அந்த என்டையர் ஃபைல் வில் பி சப்மிட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அண்ட் ஹீ இஸ் த பர்சன் ஹூ ஷுட் டிக்ளேர் த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படி சொல்லுவாங்க ஸோ வி ஹாவ் டு கோ அண்ட் லைக் வி ஹாவ் டு வில் பி ஹேவிங் எ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அண்ட் அந்த போர்டோட பிரசிடென்ட் மெடிக்கல் போர்ட் பிரசிடென்ட் ஹீல் டிக்ளேர் தட் ஃபிட்னஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கீ இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்றாங்க ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் னு சொல்றாங்க மச்சி அது மாதிரி எஸ்எஸ்பி கான்ஃபரன்ஸ் மாதிரி இல்ல அவ்ளோ அவ்ளோ இல்ல எனக்கு வந்து இந்த மெடிக்கல் போர்ட் பிரசிடென்ட் மட்டும் தான் இருந்தாங்க அந்த ஒரே சோ வி ஜஸ்ட் விஷம் அதுக்கு அப்புறம் ஹில் டிக்ளேர் இட் அஸ் ஃபிட் அண்ட் தென் தட்ஸ் ஆல் தென் வி ஹேவ் டு கம் பேக் அவ்வளவுதான் அதான் மெடிக்கல்ஸ்ல சோ மெடிக்கல்ஸ்ல பார்த்தா இட்ஸ் ஆல் அபவுட்
ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம போகும்போது they'll give specific instructions, specific, very specific. So, நம்ம அதை ஃபாலோ பண்ணிருக்கணும். Like, we should not deny any of the instruction. அதுதான் இந்த மெடிக்கல்ஸ்ல கீயான ஒரு விஷயம். Even நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு NCO இருப்பாங்க, நான் கமிஷன் ஆஃபீஸர், மெடிக்கல் NCOன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி வில் அசிஸ்ட் அஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு போகும்போது ஹி வில் ஹாவ் த ஃபைல் அண்ட் ஹி வில் லெட் அஸ் த்ரூ ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ். எதுவும் பிரச்சனை இருக்க மாட்டேன் நடுவில். ஸோ வி கேன் பி யூனோ அவர் ஸ்டே வில் பி பிளசன்ட் ஈவன் அட் த ஹாஸ்பிட்டல்ஸ். நிறைய இடத்துல இருந்து லைக் பசங்க வந்தாங்க. ஸோ பேச முடிஞ்சது அவங்க கிட்ட எல்லாம். ஸோ டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. லைக் எனக்கு ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படி எல்லாம் தோணல. லைக் ஜஸ்ட் வி வர் கிவன் அ டாஸ்க், ஒரு குரூப்புக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு பெர்ஃபார்ம் இட். அவ்வளவுதான். அந்த பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் லைக் நம்ம தனியா இருப்பாங்க, பாக்கி எல்லா இதுலயும் லைக் யாராச்சும் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ வில் ஆல் பி எவ்ரி டைம் வில் பி இன் அ குரூப். ஸோ அது அதான் அந்த குரூப் எஃபோர்ட் தான் முக்கியம் நினைக்கிறேன். எல்லாமே சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம், எவ்வளவு நம்ம ஃபாலோ பண்ற அதுதான் நம்மளோட ஒரு சக்சஸ் கீன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் உட்காரும் போது நான் கேப்பல மச்சான், நெக்ஸ்ட் என்ன நடக்க போறேன், நெக்ஸ்ட் என்ன நடக்க போறேன், நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் எப்படி இருக்கும் எங்கேயுமே அது கிடைக்க மாட்டேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது யூனிக் தான், எங்கேயுமே நமக்கு அது கிடைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து டென்ஷன்லயே போயிடும். ஸ்டேஜ் ஒன்னு ரொம்ப வசதி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. டென்ஷன்ல எவ்வளவு நிறைய பசங்க இருப்பாங்க, எனக்கு என்ன ரெக்கமெண்ட் ஆகுமா இல்லையா, கிளியர் பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் டேலே அவுட் ஆகுமா, அந்த மாதிரி டென்ஷன்ல இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே கிளியர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு குரூப் அந்த ரூமுக்குள்ள போய் லைக் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மாதிரி அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாரு, எப்படி திங்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எப்படி மெடிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணாரு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி மெடிக்கல்ஸ் பற்றி ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பலர் பெலக்கான எழுதிருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம புது டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிருங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராப்பர் டைமில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களை அடுத்த ஒரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடையே விடைபெறுவது அபாஸ் அபு. பாய்.